லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. தமிழ்நாட்டில் இதுவரையும் பெரிய தியேட்டர்கள், முக்கியமான தியேட்டர்கள் எதுலேயுமே இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணப்படலை. ஆனாலுமே இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ரிலீஸுக்கு 3 நாள் முன்னாடியே 60 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ இது இல்லாமல் KGF2 ஒரு முக்கியமான சாதனை இது வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சாதனையை முறியடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்லே KGF2 ஒரு முக்கியமான சாதனையை முறியடிச்சிருச்சு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். சோ இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா தமிழ் சினிமாவோட ஒரு பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவரோட ஒரு படம் 3 தீபாவளி. நம்ம வந்து 1 தீபாவளி போய் ஒரு படம் பார்ப்போம், 2வது தீபாவளியும் அதே படத்தை போய் பார்ப்போமா? இந்த மாதிரி 3 தீபாவளி மக்கள் பயங்கரமாக கொண்டாடின ஒரு படம் ஹரிதாஸ். அந்த படத்தோட வசூல் என்ன, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, KGF2 தான். KGF2 வந்து ராக்கி பாய் வந்து இன்ட்ரோடக்ஷன் சீனே மேலே ஹெலிகாப்டரில் வருவார் அப்படியே போட்டு அந்த இதெல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் பயங்கரமாக அடிப்பாங்க. இது மேலே அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்கினோடனே அங்கே வந்து மேலே வந்து ஒரு டாப் ஆங்கிளில் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நேற்று நம்ம வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் ஸ்ரீ பிரவீன், அப்புறம் மேவரிக் 007, அப்புறம் செல்வகுமார், வினோத் மதன், அப்புறம் வேம்பு சுரேஷ். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஃபக்ரே 3 அந்த படத்தோட Day 18 Collection இந்தியா முழுக்க 2 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 48 லட்சம். இந்த படம் வந்து இந்தியா முழுக்க 103 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 118 கோடியே 85 லட்சம். ஸோ கண்ணூர் ஸ்குவாட் அந்த படத்தோட Day 17 Collection கேரளாவில் வந்து 94 லட்சம், வேர்ல்டு வைடு வந்து 1 கோடியே 34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 37 கோடியே 43 லட்சமும் வேர்ல்டு வைடு 70 கோடியே 74 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு பெரிய ஹிட். ஜவான் அந்த படத்தோட Day 39 இந்தியா முழுக்க 2 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 2 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் டோட்டலாக 767 கோடியே 97 லட்சமும் வேர்ல்டு வைடு 1129 கோடியே 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சித்தா அந்த படத்தோட Day 18 Collection தமிழ்நாட்டில் 64 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 1 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் 15 கோடியே 9 லட்சம் இதுவரையும் டோட்டலாக 18 நாள் Collection, வேர்ல்டு வைடு 22 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. இருக்கப்பட்டு அந்த படத்தோட Day 10 Collection தமிழ்நாட்டில் 1 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 17 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் 5 கோடியே 30 லட்சமும் வேர்ல்டு வைடு 6 கோடியே 11 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரத்தம் அந்த படத்தோட Day 10 Collection தமிழ்நாட்டில் 41 லட்சம், வேர்ல்டு வைடு 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 4 கோடியே 31 லட்சமும் வேர்ல்டு வைடு 4 கோடியே 85 லட்சம் அந்த படம் வசூல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து லியோ அட்வான்ஸ்டு ஓவர்சீஸ் Day 1 கலெக்ஷன் USA பிரீமியர் பிளஸ் Day 1 $1.37 million இது வந்து 11 கோடியே 40 லட்சம். கனடாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா $314K இது வந்து 2 கோடியே 61 லட்சம். UK 338K pounds வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 3 கோடியே 45 லட்சம். சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா $465K சிங்கப்பூர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 2 கோடியே 81 லட்சம். மலேசியாவில் பார்த்திங்க அப்படின்னா $1.48 million மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 2 கோடியே 60 லட்சம். ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா $280K ஆஸ்திரேலியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 1 கோடியே 49 லட்சம். அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸில் $1.14 million வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 9 கோடியே 49 லட்சம். ஜெர்மனியில் 184K euro வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 1 கோடியே 62 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $320K US இது வந்து 2 கோடியே 66 லட்சம். ஸோ டோட்டலாக $4.32 million வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில். இப்போவே 38 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயங்க, ஓவர்சீஸில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங். இதுவரையும் எந்த ஒரு தமிழ் படமே செய்யாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் பண்ண போது. அதுக்கு அடுத்ததாக அட்வான்ஸ் செல், லியோ அட்வான்ஸ் செல் இந்தியாவோட Day 1 Collection தமிழ்நாட்டில் 7 கோடியே 34 லட்சம். ஸோ இந்த 7 கோடியே 34 லட்சம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண கலெக்ஷனை வச்சு. ஸோ ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 74 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 1 லட்சம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங், கேரளாவில் 7 கோடியே 41 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 84 லட்சம். ஸோ டோட்டலாக 25 கோடியே 34 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு Day 1 இந்தியா கலெக்ஷன்.
ஸோ இதில் இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமான பெரிய பெரிய தியேட்டர்கள்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணப்படலை. அதுக்கு முன்னாடியே 25 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கேன். இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 25 கோடியே 34 லட்சம், ஓவர்சீஸில் 38 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 63 கோடியே 49 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கேன். ரிலீஸுக்கு 3 நாள் முன்னாடியே 60 கோடிக்கு மேலே டே 1 மட்டுமே இந்த படம் வந்து கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ KGF 2 சாதனையை முறியடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் 7 கோடியே 42 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி கேரளாவில் ஹையஸ்ட்டு கிராசர் கலெக்ஷனாக இருந்தது டே 1 கலெக்ஷனுக்கு. ஹையஸ்ட்டு டே 1 கலெக்ஷன் என்ன படம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KGF 2 தான், 7 கோடியே 25 லட்சம். ஸோ இதுதான் ரெண்டாவது இடம். இதில் வந்து டாப் 5 பார்த்தீங்க அப்படின்னா, அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து மரக்கார் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து 6 கோடியே 30 லட்சம், பீஸ்ட்டு 6 கோடியே 60 லட்சம், ஒடியான் அப்படிங்கிற ஒரு படம் 7 கோடியே 10 லட்சம், KGF சாப்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 7 கோடியே 25 லட்சம். ஸோ ரிலீஸுக்கு 3 நாள் முன்னாடியே KGF 2-ஓட இந்த டே 1 ஹையஸ்ட் கிராசர் கலெக்ஷனை பிரேக் பண்ணி இப்போவே அட்வான்ஸ் புக்கிங்லேயே 7 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஸோ இந்த ரெக்கார்டை ஒரு தமிழ் ஆக்டராக இருந்து கேரளாவில் போய் இப்படி வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணதுங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிக்கஸ்ட்டு தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நம்ம அதை வந்து யாரையுமே சொல்ல முடியாது, நம்ம வந்து MKT அவர்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு சோசியல் மீடியாவில் நம்ம ஒருத்தர் வந்து எங்கே போனாலும் தெரிகிறது, எங்கே போனாலும் பட்டி தொட்டியெல்லாம் நம்ம போய் ஃபேமஸ் ஆகிறதுலாம் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு 2-3 படம் ஹிட் ஆனாலே போதும். ஆனால் இதை வந்து நீங்கள் 1940 காலகட்டத்தில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்து ஆகணும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும் சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு சாத்தியம் நடந்தது MKT அவர்களுக்கு. எங்கே போனாலுமே அவருக்கு தெரியும், அவர் ட்ரெயினில் வந்து இறங்கினார்னா அவர் வந்து ஒரு பெரிய க்ரௌடு வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருந்தார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க உண்மை. ஸோ இவர் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய வெற்றி. அதில் முக்கியமான ஒரு வெற்றி தான் ஹரிதாஸ். ஸோ இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து இதே நாளில் தான் 1944 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த படம் பண்ண சம்பவம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 2 லட்சம். ஸோ 2 லட்சம் தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது 50 லட்சம். இந்த படத்தோட ஷேர் 30 லட்சம். இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 3 தீபாவளிக்கு தியேட்டரில் ஓடிச்சிருந்தீங்க. ஒரு தீபாவளிக்கு நீங்கள் ஒரு படம் பார்க்குறதுக்காக குடும்பத்தோடு போவீங்க. அடுத்த தீபாவளி போனாலும் அந்த படம் தான் அங்கே ஓடிட்டுருக்கோம். அடுத்த தீபாவளி போனாலும் அங்கே தான் அந்த படம் தான் ஓடிட்டுருக்கோம். என்னடா 3 தீபாவளினா, 3 தீபாவளியுமே அந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்த்துருக்காங்க. இந்த படத்தில் 16 பாட்டு. இன்றைக்கி கூட இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறையா பாடல்களை இங்கே நம்மளால் கேட்க முடியுது. அந்தளவுக்கு இந்த படம் வந்து வேறு லெவல் சம்பவம். ஸோ MKT தாங்க ஒரு பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் இன் தமிழ் சினிமா. ஸோ இன்றைக்கி கூட நீங்கள் யாராவது ஒரு பெரிய டைரக்டரியோ இல்லை பெரிய நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட யாருங்க பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார்னா அவரே சொல்லுவார், ஏங்க MKT இருக்கும்போது இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க அப்படின்னு அவரே சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அவர். ஸோ இவர் வந்து இவரோட படங்கள்ங்கிறது சாதாரணமாக வந்து வரல. ஒவ்வொரு படங்களும் இங்கே கொண்டாட்டமாக பெரிய அப்படியே உற்சாகமாக கொண்டாடப்பட்ட படங்கள். அதில் முக்கியமான ஒரு படம் ஹரிதாஸ். இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.